கலித்தொகை தொகை முல்லைக்களி சோழ நல்லுறுத்தி பாடல்கள் இன்று நாம் பார்க்க போவது ஏழாம் பாடல் உன் நோய்க்கு மருந்தில்லை பாடலின் கூற்று என்னவாக இருக்குது என்றால் தான் காதலித்த தலைவன் காளையை அடக்கும் பொழுது அவன் தலையில் சூடியிருந்த மாலையை காளை தன் கொம்பால் எடுத்து வீச அந்த மாலை தலைவியின் கூந்தலில் விழுந்தது மகிழ்ச்சியோடு தன் கூந்தலில் சூடி கொண்டால் உடனே ஒரு அச்சம் தாய் பார்த்திருப்பாளோ தாய் கேட்டால் என்ன பதில் கூறுவது என்று என்றெல்லாம் அவர் தனக்குள்ளே இது பண்ணிக் கொள்கிறாள் மறு அவ அப்பாற்பட்டு தோழியிடமும் கேட்கிறாள் தோழி மிக அழகாக சொல்கிறாள் அவர்களுக்கு இப்போ அழகாக அமைந்துள்ளது பாலின உள் நுழைவோம் எல்லா இதொன்று கூறு குறும்பு இவர் புல்லினத்தாக்கும் குடஞ்சுட்டவர்க்கும் எம் கொள்ளேறு கோடல் குறை என கோபினத்தார் பல்வேறு பெய்தார் தொழுவு தொழுவத்து சில்லை செவிமறை கொண்டவனின் சென்னி குவிமுல்லை கோட்டங்காழ் கோட்டின் எடுத்து கொண்டு ஆட்டிய ஏழை இரும்புவர் பொங்க வந்தென் கூழையுள் வீழ்ந்தன்று மண் அதனை கொடுத்தது பெற்றாற் போல் கொண்டு யான் முடித்தது கேட்டனல் என்பவோ தாய் அதாவது என்ன கூறுகிறார் என்றால் தோழி இப்படி ஒரு செயல் நிகழ்ந்தது அதற்கு என்ன செய்யலாம் என்று தெரியவில்லை நீயாவது சொல் என்று கேட்கிறாள் தலைவி ஆடு மேய்க்கும் இடையேருக்கும் நம் நம் ஊருக்கு வந்தனர் அவர்களுக்கும் குடல் குடம் நிறைய பால் த பால் கறக்கும் பசுக்களுக்கும் ஒரு குறை இருந்தது நான் வளர்க்கும் கொலைத்தன்மையுடைய காளையை தழுவும் தழுவும் போருக்காக தொழுவில் விடப்படவில்லை என்பது அந்த குறை அதாவது அந்த காலையை அடக்கும் போட்டி நிகழவில்லை என்பது குறையாம் அதனால் பசு மேய்க்கும் கோ இனத்து ஆயர் தன் காளைகளையும் சேர்த்து காளையை அடக்கும் களத்தில் புகவிட்டனர் அப்போது தொழுவத்தில் சுழன்ற என் காலை சிறிதே தன் காதை மறைத்து தலையில் சூடியிருந்த ஒருவனின் மாலையை தன் கொம்பில் மாட்டி சுழற்றுகையில் அது அதற்கும் இதுக்கும் அழைத்து துள்ளி குதிக்கையில் அந்த காலை அதன் பூ ஒன்று வந்து என் கூந்தளில் விழுந்து விழுந்துவிட்டது அந்த பூவை நான் கூந்தலில் உள்ளே செருகி என் தலையை தலையில் முடிந்து கொண்டேன் இது என் தாய்க்கு தெரிந்துவிட்டது போல் தெரிகிறது தாய் கேட்டால் என்ன செய்யலாம் என்கிறாய் என்று கேட்கிறாள் தலைவி தோழியிடம் அதற்கு தோழி கூறுகிறாள் இது ஒன்று கூறு கேட்டால் என்ன செய்ய வேண்டுமோ மற்றிகா அவன் கண்ணி அன்றோ அது பொய்போது அறியா தன் கூழையுள் ஏதிலான் கைப்பூனை கண்ணி முடித்தாள் என்று யாய் தாய் கேட்பின் செய்வது இல் ஆகுமோ மற்ற அதாவது என்ன கூறுகிறாள் என்றால் அது உன் காதலன் சூடிய மா மாலை அல்லவா அதாவது கன்னிப்பூ அல்லவா நான் கூந்தலில் முடிந்து கொண்ட அந்த பூவை புதியவன் ஒருவனின் அதாவது அறியாதவன் ஒருவன் எவனோ தெரியாதவன் ஒருவனால் கையால் முடிந்த பூவை முடிந்து கொண்டாலே என்று தாய் கேட்டால் நாம் நான் என்ன கூறுவது நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கிறாள் தலைவி எல்லா தவறும் அரும் தோழி கூறுகிறாள் எல்லா தவறும் அரும் ஓவோ அது அருமாறு எல்லா தவறும் அரும் அதாவது நம் எல்லா தவறும் நீங்கிவிடும் என்று தோழி கூறுகிறாள் தலைவி கேட்கிறாள் ஓ அப்படியும் ஒன்று நிகழுமா அப்படியும் ஒன்று நடக்குமா என்று கேட்கிறாள் ஆய தோழி கூறுகிறாள் ஆயர் மகனாயின் ஆயல் மகள் நீ ஆயின் நின் வெய்யனாயின் அவன் வெய்யை நீ ஆயின் அன்னை நோத்தக்கதோ தக்கதோ இல்லை மண் நின் நெஞ்சம் அன்னை நெஞ்சாகப் பெறின் அன்னையோ ஆயர் மகனையும் காதலை கைமிக நியாயையும் அஞ்சுதி ஆயின் அரிதர நோயுற்ற நீயுற்ற நோய்க்கு மருந்து மருந் அதாவது என்ன கூறுகிறாள் என்றால் நீ நடந்து கொண்டது தவறு அல்ல என்று தோழி கூறுகிறாள் நீயும் ஆயர் மகள் அவன் அவனும் ஆயர் மகன் அப்படி இருக்கும் பொழுது அவன் உன்னை விரும்பினால் நீ அவனை விரும்பினால் இதில் அன்னை வருந்துவதற்கு இதில் என்ன இருக்கிறது ஒன்றும் இல்லை உன் நெஞ்சம் போல்தான் உன் தாய் நெஞ்சம் இதில் ஒன்றும் தவறு இல்லை இவ்வாறு அதாவது உன் உன் நெஞ்சம் போல் தான் உன் தாய் நெஞ்சமும் இருக்கும் இதில் ஒன்றும் தவறு இருக்காது அப்படின்னு சொல்லி கூறுடா ஆயர் மகனையும் காதலை கைமிங்க நியாயையும் அஞ்சுதி ஆகின் அரிதரோ நீ யுற்ற நோய்க்கு மருந்து அதாவது மறுபடியும் நீ வந்து ஆயர் மகனையும் காதலிக்கின்றாய் தாய்க்கும் மிக அஞ்சுகிறாய் அப்படி விட்டால் நீ உற்ற நீ ஊற்ற நோய்க்கு மருந்து இல்லை அப்படின்னு சொல்கிற அதாவது ஆயர் மகனையும் காதலிக்கிறாய் தாய்க்கும் அஞ்சுகிறாய் என்றால் நீ அடைந்திருக்கும் காதல் நோய்க்கு மருந்து ஏது என்று கூறுகிறாள் தோழி அதுக்கு தழுவிக் கூறுகிறாள் மருந்தின்றி யான் உற்ற துயராயின் மருந்தின்றி யான் உற்ற துயராயின் மருந்தி இல்லை என்றால் நான் வருந்த மாட்டேனா என்று கேட்கிறாள் தலைவி அதுக்கு தோல்வி சொல்கிறாள் வருந்தாதி மன்னி மாசற்ற நின் குழையுள் ஏறு அவன் கண்ணி தந்திட்டது என கேட்டு தின்னிதா தெய்வமால் காட்டிற்று இவர்க்கு அதாவது என்னென்றால் வருந்த வேண்டாம் கருந்து வேண்டாம் சொல்கிறா உன் கூந்தலில் அவன் பூ விழுந்தது என கேட்டு இவள் இவளுக்கு தெய்வம் காட்டிய வழி என்று எண்ணிக்கொண்டு உன் தாய் தந்தையரும் அதாவது எப்படி சொல்கிறான் என உன்னை என நின்னை அப்பொய்யில் பொதுவர்க்கு அடை சூழ்ந்தால் தந்தையோடு ஐயன்மர் ஐயன்மார் எல்லாம் ஒருங்கு வருந்த வேண்டாம் உன் கூந்தலில் அவன் பூ விழுந்தது என கேட்டு இவளுக்கு தெய்வம் காட்டிய வழி என்று எண்ணிக்கொண்டு உன் தாய் தந்தையரும் அண்ணன்மாரும் அப்பொய்யில் பொதுவற்கு அடைசி விழுந்தார் அதாவது அந்த பொய் இல்லாத பொதுவனுக்கே உன்னை வந்து திருமணம் செய்து தர உறுதி பூண்டுள்ளனர் உறுதி கொண்டுள்ளனர் உன் விருப்பம் நிறைவேறும் ஐயன்மார் எல்லாம் ஒருங்கு உன் விருப்பம் நிறைவேறும் என்று தோழி தலைவியை ஆறுதல் படுத்தினாள் எப்படி அமைந்திருக்கு நட்புறவாக இருந்திருக்கார்கள் அதில் அவர்களுடைய பண்பாடும் வெளிப்படுகிறது இதில் பண்பாடு எப்படின்னா அதாவது நல்ல காரியத்தை மேற்கொள்ளும் முன் நல் நிமித்தம் பார்த்தல் வ பழக்கம் அது ஏதாவது நல்ல காரியம் ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி ஏதாவது நல்ல நல்ல நிமித்தம் நடக்கும் அது வந்து பழக்கமாக வச்சுருக்காங்க தலைவன் சூடிய கண்ணி தலைவியின் கூழையுள் வீழ்ந்ததை தெய்வச் செயலாக எண்ணினார் ஆயர் அதாவது இந்த அந்த காலை அடக்கும்பொழுது தலைவனுடைய மாலை அந்த காலை பிடிச்சி வீச காலை விசிறும்போது அந்த மாலை வந்து தலைவியோட கூந்தல்கிட்ட வந்து விழுந்துச்சுல்ல அதுதான் சொல்கிறாங்க அதாவது அதாவது எப்படி சொல்கிறா தலைவி எப்படி சொல்கிறா பாட்டில் அந்த தலைவு எப்படி சொல்கிறாங்க பாட்டில் கொடு கெடுத்தது பெற்றார் போல் கெடுத்துட்டு நான்களம் எடுத்து கொண்டாங்கு அப்படின்னு சொல்கிறா இவ்வாறாக பாடம் அமைந்துள்ள அதாவது எப்படி சொல்கிறான்னா தொலை அதற்கேர்னே கொடுத்த ஒன்றை அதாவது தொலைத்த ஒன்றை மீண்டும் பெற்றவளை போல் அதை பெற்றுக்கொண்டாளன் தலைவி இவ்வாறு நிகழ்ந்துள்ளது பாருங்க சரி நண்பர்களே அடுத்த பார்வையில் சந்திப்போம் நன்றி இழந்த ஒன்றை மீண்டும் பெற்றவளை போல நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று தலைவி கூறுகிறாள்